இயக்குனர் வேலன் இயக்கத்தில் தயாரிப்பாளர் தமிழ்ச்செல்வன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் மெய்ப்பட செய். இதில் ஆதவ் பாலாஜி, மதுனிகா ராஜலட்சுமி, ஆடுகளம் ஜெயபால் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. மெய்ப்பட செய் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. ஒரு பாடல்கள் வெளியிடணும், அந்த பாடல்கள் வெளியிடணுங்கிறதுக்கு கூட எங்களுக்கு வந்து எந்த விதமான யார் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேஸ் தேவைப்படுது. இப்போ ஒரு இந்த ஹீரோ நடிக்கிறாங்க, இந்த ஹீரோ இந்த தயாரிப்பாளர் எடுத்திருக்காருங்கிற மாதிரி தான் இன்றைக்கி மக்கள் தேட்டருக்கு போகிறாங்க. அதே மாதிரி இந்த எங்களுடைய பாடல்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முதற்கொண்டு எங்களுக்கு ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸோ ஒரு சீனியாரிட்டி பர்சன் தேவைப்படுது. இப்போ நம்ம எல்லாம் பேசுகிறோம் ஜாதி பாகுபாடுன்னு பேசுகிறோம், இங்கேயும் தான் பாகுபாடு இருக்குது. அதாவது எப்படின்னா சினிமாவில் வந்து சீனியர் ஜூனியர், இப்போ நாங்கள் ஜூனியராக இருக்கோம், இன்றைக்கி நாங்கள் ஜூனியராக இருப்போம், நாளைக்கு வந்து நாங்கள் சீனியராக மாறுவோம், கண்டிப்பாக மாறுவோம், அந்த காலகட்டம் எங்களுக்கு வரும். அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் எங்களுக்கு ஒரு ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணுறது, ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்கள் ஒவ்வொருத்தரை போய் போராடுவோம். நீங்கள் புதுசு டேரக்டர், புதுசு ப்ரொடியூசர், புதுசு ஹீரோ, புதுசு அப்படின்லாம் சொல்லும் பட்சத்தில் சுரேஷ் காமாட்சி அவர்கள் எங்களுக்கு உதவி பண்ணி சில பாடல்களை வெளியிட்டு கொடுத்தாரு. அது இன்றைக்கி நல்லா வரவேற்பு வந்திருக்கு. ஸோ அதனால் அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இது நான் ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது சினிமாவிலையுமே. அதோடைய வெளிப்பாடு தான் அவர் ராஜி சார் சொல்லியிருந்தார், இயக்குனர் சங்கங்களும் மற்ற தொழிலாளர் சங்கங்களை தவிர வேறு எந்த சங்கங்களும் உதவி பண்ணலைங்கிறது. அதில் வேறு எந்த உள்ளர்த்தமும் இல்லை. அதாவது புதுமுகங்கள் வர்றவங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்குது, இந்த போராட்டங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும், பட் அதை கடந்து நம்ம மீண்டும் வருவோம், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பட் என்னோடய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். அதே போல் இந்த பாலியல் வன்கொடுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக இதை கேள்விப்பட்டு இதில் சம்மந்தப்பட்ட கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதை வந்து நாங்களும் இதில் பங்கெடுத்துக்கிறோம், உங்கள் கூட நாங்கள் துணை நிற்கிறோன்னு சொல்லி வெகு தூர கிலோமீட்டர்களில் வந்திருக்க இந்த மகளிர் சங்க அமைப்பாளர் அந்த அக்கா அவர்களுக்கும் மற்றும் சில நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்.